ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைப்பழம் வச்சு ஒரு பேன் கேக் செய்ய போகிறோம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் ஓட்ஸ், மைதா மாவு, சர்க்கரை, முட்டை, பால், ரெண்டு வாழைப்பழம். இப்போ பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துருக்கோம். இது மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். ஓட்ஸ் நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துட்டோம். அதோக 2 வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அதோட நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்சியில் அரைச்சிடலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சோண்டு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு திக்காக இருந்தால் பால் ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ரெடி ஆகிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகிட்டு இப்போ அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகிட்டு இப்போ மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றியாச்சு, இதில் மூடி வச்சு வேக வைக்கலாம். மாவு ஒன் சைடு வெந்துட்டு நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டாச்சு, இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். இந்த சைடும் நல்லா வெந்துட்டு வெள்ளை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழ பேன் கேக் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.